கைஸ் அமேசான்ல இப்போ பார்த்தோன்னா நம்ம ஏகேஎம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கேஜிஎஃப் வந்து இன்னும் போகவே இல்லை தாங்க, அந்த அளவுக்கு படம் ஒர்த்தி. ஓப்பன் பண்ண உடனே பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை, புல்லெட்லாம் சதறி கிடக்குது. சரி ஓகே, ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட ஏகேஎமோட அந்த இது இருக்கா. தென் வந்து அதோட பப்ஜியில் வந்திங்கனா தெரியும், இது போய் ஏதோ சொல்லுவாங்களே சைலன்சர் ஏதோ சொல்லுவாங்க, அது இல்லை சைலன்சர் சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. இது வந்து இந்த எக்ஸ்டெண்டட் மேக் இருக்கும் இல்லைங்க, அதுதான் மேகசின்ஸ். இது எல்லங்க அது கீழே கிடைக்க ஆட்டோ பிக்கப்பில் போட்டிருப்பாங்க எடுத்துப்பாங்க அதெல்லாம். இது வந்து லேசர் சைட்டு. ஸோ இது வந்து 500 புல்லட்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு மொத்தமாக, இதில் 500 புல்லட்ஸ் இருக்குது. ஸோ வந்து இதை இதை வச்சு நம்ம வந்து ஷூட் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே, இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். இது பின்னாடி வரணும். ஓகே, இது இன்செர்ட் பண்ணியாச்சு. தென் வந்து நசில் அது சைலன்சரா ஏதோ ஒன்றுங்க போட்டாச்சு. தென் வந்து நம்மளோட மேகசின் போட்டா ஏகே கன்னு ரெடிங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து புல்லட்ஸ் லோட் பண்ணிடலாம். இது உள்ள வந்து நான் போட்டுட்ருக்கலாம். எத்தனை புல்லட் போட முடியும்? இப்போ வந்து எப்படியும் ஒரு 20 கிட்ட போட முடியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே ஆயிடுச்சா? ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கீழே இறங்கிடுச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 13, 14, 14, 15, 16, 17, 18 தாங்க போட முடியுது. நம்ம பப்ஜியில் கூட ஒரு 40 போட முடியுங்க, இதில் வந்து 18 தான் போட முடியுது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போ வந்து இது பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே லேசர் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் லேசர் லைட் வருது. ஸோ லேசர் லைட் கொடுத்துருக்காங்க. இது இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த லிவர் இருக்குல்லங்க, ரீலோட் வந்து இதுதான். இப்போது நம்ம இப்படி இழுத்து இப்படி பிடிச்சிட்டு இப்போ இப்படி இப்படி அடிச்சுன்னு வைங்க, கண்ணுக்கு தெரியல தானே அவ்வளோ ஸ்பீடாக. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு இது கப் இருக்காங்க, அந்த கப்பை வந்து நம்ம கரெக்டாக சுட போகிறோம். ஸோ வந்து பாயிண்ட். ஸோ ஐஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சு, இந்த கப்பு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வந்து ஒரு காம்படிஷன் வைக்க போகிறோம். லைக் அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஃபுல்லாக மேலே கப் வச்சுட்டு அந்த கப்பில் வந்து ஒரு ஆளாளுக்கு ஒரு 3 லைஃப் இருக்குங்க. ஸோ வந்து யார் மிஸ் பண்ணாமல் நிறைய கப் அடிக்கிறாங்களோ அவங்களோட ப்ரைஸ் வந்து ஒரு 200 ருபீஸ் வந்து நம்ம வந்து நம்ம சர்வாக கொடுக்கலாம். அதோட பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருன்னா நான், அஜய், அனிஷா. ஸோ வந்து கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ வீடியோ பாருங்கள். இப்போ வந்து எல்லாத்தையும் அடிக்காச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த கன்னை வச்சு யார் இந்த கப்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு ஆளுக்கு 3 லைஃப் இருக்குது. ஸோ வந்து 3 தடவை மிஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமும் அப்படி பண்ணால் அவுட்டு. ஸோ வந்து 3 சான்ஸ் இருக்குது, அந்த 3 சான்ஸ்க்குள்ளே எத்தனை தடவை வேணாலும் சுட்டுக்கலாம். ஸோ வந்து வின் பண்ணுறவங்களுக்கு 200 ருபீஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ யார் எவ்வளோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்மளே ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து அதை தான் வந்து ஷூட் பண்ண போகிறோம். யார் வந்து 3 லைஃப்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து இதை ஷூட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 200 ருபீஸ். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். லோட் பண்ணியாச்சு. ஒரு சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ ஏ, இன்னும் வந்து 2 லைஃப்ஸ் தான் இருக்கு. ஸோ வந்து இப்போ வந்து ஷூட் பண்ணி பார்த்துருவோம். கைஸ் 2 சான்சஸ் ஓவர். ஸோ வந்து லாஸ்டாக ஒரு லைஃப் தான் இருக்கு நமக்கு. ஸோ பார்ப்போம். தேர்ட் சான்ஸ் ஓவர். ஸோ வந்து நம்ம எத்தனை வந்து கப் சுட்டுருக்கோம் பார்ப்போம். 3, 4, 5, 6, 7. இப்போ நம்ம பார்த்துருக்கோம் ஒரு 7 கப்ஸ் வந்து நான் சுட்டிருக்கேன் 3 சான்சஸில். அதுக்கப்புறம் வந்து 7 சான்சஸ்லேருந்து 1 கப் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சாலும் இவங்களுக்கு வந்து 200. ஸோ வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க. ஆகாஷ் தான் நமக்கு டார்கெட். அவன் எடுத்ததை விட நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். எடுப்பேன். ஃபஸ்ட்டு லோட் பண்ணலாம்.
கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லலாம், யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. உரையாடியில் எல்லாமே காணாம போயிடுச்சு. எவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்கலாம். நான் வந்து 7 அடிச்சிருந்தேன். ஸோ வந்து இந்த மேலே அடைக்கிறதுக்கு அப்புறம் கீழே விட்டுக்க தான் அடிச்சது. ஸோ வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ வந்து அனிஷா வந்து 9 கப்ஸ் எடுத்துருக்கேன். நான் 7 கப்ஸ் தான் எடுத்துருக்கேன். ஸோ என்னோட லீடிங்கில் இவ தான் இருக்கா. ஸோ இது நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் அஜய் தான் வந்து இந்த ஷூட் பண்ண போகிறான். ஸோ வந்து பார்க்கலாம் யார் வின்னாக போகிறான். நான் வின்னாக மாட்டேன். ஸோ மேபி நான் எப்படி இருந்தால் செகண்ட்ஸ் தான் வருவேன், செகண்டாக தான் வருவேன். ஸோ வந்து அனிஷா தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டில் இருக்கா. ஸோ வந்து இப்போ அனிஷா அஜய் வந்து ஒரு 10 அடிச்சிட்டானா அவன் தான் வின்னர். ஸோ வந்து அவனுக்கு தான் இந்த 200 போகும். தூக்கு மாட்டிக்கோ. ரெண்டு டூ கப்ஸ் தான் அடிச்சிருக்கேன். என்ன பவர் இல்லாம போகுது, அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. இப்ப பேர் சரி, ரெண்டு மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஏய் இன்னும் ஒரு ஓவர் லைஃப் தான் இருக்கு, அதுக்குள்ள நீ எவ்வளோ அடிக்கணுமோ அடிச்சுக்கோ. என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கு, இன்னும் அவுட் ஆகல. இருங்க மூணு முடிஞ்சது. ஸோ எவ்வளோ இருக்கு எண்ணி இல்லாம. டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. யார் வின்னானது வந்து அனிஷா தான். வின்னர் யாருனா நம்ம அனிஷா தான். ஓகே வந்து 9 கப்ஸ் சுட்டுருக்காங்க. ஸோ வந்து 200 கொடுக்காத மாதிரி இந்த கன் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்க போறோம். கிவ் அவே, நீ இதை வீட்டுக்கு எடுத்துருவது. சந்தோஷமா இருக்கா? மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க.